எல்லோருக்கும் வணக்கம். இப்போது பார்க்க இருக்கிற அபிஷேகத்தில் ஒரு பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பால். பால் அபிஷேகம் வந்து பண்ணும்போது எல்லாருக்குமே வந்து சுவாமிக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது நிறைய பேருக்கு பிடிக்கும். அதனால் பால் அபிஷேகத்தில் சுவாமியை பார்க்கும்போது அவ்வளோ ரம்யமாக இருக்கும். ஒரு ஸ்மைலிங்கோட ஒரு சிரிப்போடு இருப்போம், ஒரு சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும். கரெக்டு தான். ஆனால் அந்த பால் நீங்கள் எதுக்கு வாங்கி தரீங்கன்னு நிறைய பேருக்கு தெரியாது. பால் அப்படின்றது வந்து பாவத்தை போக்கக்கூடியது. அதற்காக வந்து நான் பாலை வாங்கி தந்து பக்கத்துலேயே ஒரு பாவத்தை போனேன்னா என் பாவம் போனால் போகாது. என்ன குரு கிடையாது, பாவமாக நிபுத்தறதுக்கு தெய்வம். அதனால் வந்து பால் வந்து பாவத்தை போக்கக்கூடியது. நம்ம என்ன நம்மளுக்கு தெரிஞ்சு தெரியாமல் நிறைய பாவம் பண்ணியிருப்போம், அந்த பாவத்துலேருந்து மீள்றதுக்கான ஒரு இது தான் பால். அதனால் சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கும்போது பால் வாங்கி தந்தீங்கன்னா அவ்வளோ விசேஷம். அதனால் பால் வாங்கி கொடுத்து உங்களோட பாவத்தை குறைத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.